Hey, hello friends, it's I from Suresh and we are back with another great video today. பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான் கான் ஐநா பொதுசபையில் பேசத் தொடங்கிய போது ஐநா பொதுசபையின் இந்திய பிரதிநிதி தன்னுடைய இருக்கையிலிருந்து இந்த மொத்த உலகமே பார்க்குற மாதிரி எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. அதை நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் எப்போதுமே மாற்ற முடியாத விஷயங்கள் என்னது? ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி தான் முயற்சி செஞ்சு அதை நேராக்கணும்னு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யூ வில் ஃபெயில் மிசரபிளி, முடியவே முடியாது. அது என்னதுன்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பதில் தெரியும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியே பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் எந்த ஒரு பதவி யாரை எடுத்துக்கிட்டாலும் அல்லது எந்த அதிகாரத்தை எடுத்துக்குங்க, அது பாகிஸ்தான் பிரதமராக இருக்கட்டும், பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரியாக இருக்கட்டும், அல்லது பாகிஸ்தானின் இராணுவ தலைவராக இருக்கட்டும், அல்லது அவர்களின் ரயில்வே போன்ற எந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், எப்பவுமே ஏதோ அவங்க பாக்கெட்டில் அல்லது கையிலேயே எப்போதும் அணுகுண்டை தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே பேசுவானுங்க. என் கையில் நியூக்ளியர் பாம்பு இருக்குது, போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி. எந்த பாகிஸ்தான் அமைச்சர் அல்லது யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே ஏதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ் அல்லது பேச்சை தொடங்குறது சரி, முடிக்கிறதும் சரி, ஒவ்வொரு விஷயமும் கடைசியாக நம்ம நாட்டு காஷ்மீரை பற்றி தான் முடியும். அது எப்படி அப்படி முடியுதுன்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவனுங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவும் யோசிக்க தெரியாது. உண்மையிலே நோ அஃபென்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டு எனி ஒன், நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கூட இவனுங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் அவங்களோட எந்த ஸ்பீச்சை எடுத்துக்கிட்டாலும் காஷ்மீர் நம்முடையது, காஷ்மீர் நம்முடையது அப்படி தான் தொடங்குறது. இப்படி பேசி பேசியே பல ஆண்டுகள் போயிடுச்சு. எத்தனையோ பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஆர்மி சீஃப், அப்படி எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரும் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் காஷ்மீர் யாருடையது, அது எப்போதுமே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும், அது இருக்கும். இதில் வேற ஒரு பாகிஸ்தான் மினிஸ்டர் ஒரு அதி புத்திசாலி சொல்லியிருக்காப்புல, எங்ககிட்ட ஒரு துல்லியமான பாம் இருக்கு, அது கரெக்டாக அஸ்ஸாம் வரைக்கும் போயிட்டு முஸ்லீம்களை தவிர வேறு எல்லாரையும் கொன்னுடும். ஆட லூசுத்தனத்தின் உச்சகட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது. எனக்கு எவ்வளவோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒன்ஸ். இந்த பாகிஸ்தான்காரங்க மட்டும் ஏன் இப்படி சுத்த லூசு மாதிரி பேசுகிறானுங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு அதை பற்றியே ஒரே யோசனை. சரி, இப்போதைக்கு எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் எல்லா அமைச்சர்களுமே எப்படியாவது நாங்கள் அசிங்கப்பட்டு தான் ஆவோம்டா அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அதுதான் இப்போ பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான்கானுக்கு மீண்டும் நடந்திருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஐநா பொதுசபை கூட்டத்திலும் அசிங்கப்பட்டுட்டார் தலைவர் இம்ரான்கான். ஐநா பொதுசபையில் ஏற்கனவே ரெக்கார்ட் செஞ்ச அவரோட ஸ்பீச்சை ப்ளே பண்ணாங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணாங்க. பாகிஸ்தான் பிரதமர் இந்தியா மற்றும் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாப்புல, அது யார் கேட்பாங்கன்னு உள்ள நம்பிக்கையில் அவர் அந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரில் அது நடக்கு, இது நடக்கு, உலகமே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு இந்த யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்திரைன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி அவரோட ஸ்பீச்சை யாராவது கேட்பாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை போல இருக்குது. அட்லீஸ்ட் இந்தியாவின் பிரதிநிதியாவது அங்கே இருப்பார், அவராச்சும் கேட்பாருன்னு எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக அந்த நாட்டு ஆர்மி குரூப் தான் எழுதியிருக்குமே தவிர, ஒரு நாட்டின் பிரதமர் அப்படிங்கிற முறையில் அவரோட ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் எழுதின ஸ்பீச்சே கிடையாது அது. அங்கே பிரதமர் உச்சா போகணுன்னாலும் ஆர்மிக்கிட்ட கேட்டு தான் போகணும், இல்லைனா நாடு கடத்திடுவானுங்க. சரி, அதை விடுங்க. அவரோட ஸ்பீச் தொடங்கினதும் ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி மிஜிடோ வினிட்டோ வெளிநடப்பு செய்துட்டாரு. ஆனால் பாகிஸ்தான் பிரதமரின் ஸ்பீச் முடிந்த பிறகு இந்தியாவின் பிரதிநிதி அவர்களின் பொய்களை அம்பலப்படுத்தியது மட்டுமல்லாமல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவின் மண்ணோடு மண்ணாக ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்றும், அங்கு இருக்கும் விதிமுறைகள் மற்றும் சட்டங்கள் எங்களுடையது அப்படின்னு உரத்த மற்றும் தெளிவான வார்த்தைகளில் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுமே இந்தியாவின் உள் விவகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் பார்த்துக்குங்க, இந்தியாவின் உள் விவகாரங்கள் என்றும், இப்போது காஷ்மீரில் மீதி இருக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு தகராறு பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பகுதிகளே ஆகும்னு ஆணித்தரமாக மண்டையில் நல்லா ஏறுற மாதிரி சொல்லிட்டார்.
பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள அனைத்து பகுதிகளையும் காலி செய்யணும்னு வேற சொல்லிட்டாரு. இதிலிருந்து மொத்த உலகமுமே அறிந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமரின் அறிக்கை, அதாவது அவரோட ஸ்பீச், மற்றொரு ராஜதந்திர ஃபெயில்வர், வீழ்ச்சி என்றும், பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சு போரை தூண்டுவதற்காக முயற்சித்த ஒரு தோல்வி என்றும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்ரான்கான் இப்படி நிறைய தடவை அசிங்கப்பட்டு தோல்வி சந்திச்சாச்சு. இருந்தாலும் திருப்பி திருப்பி அவர் ஏன் இவ்வளவு விழ விரும்புகிறார்னு எனக்கு புரியலை, தெரியலை. எனக்கு என்னமோ பாகிஸ்தானின் மற்ற பிரதமர்களுக்கு ஏற்பட்ட சோகமான அழுத்தமான சூழ்நிலையில் தான் இம்ரான்கானும் இப்போ இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. அவரோட ஸ்பீச்சில் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே சுத்த போய். அங்கே பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நடக்கிற தனிப்பட்ட தாக்குதல்கள், சிறுபான்மையினரை துன்புறுத்துவது, அவர்களை எண்ணிக்கையில் குறைப்பது, எல்லையை தாண்டி பயங்கரவாதத்தை ஆதரிப்பது போன்ற அவர்கள் செய்யும் அனைத்து கெட்ட காரியங்களையும் மறைக்க பாகிஸ்தான் இப்படி ஒரு ஸ்பீச்சை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் பலர் உட்பட சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்தியது மட்டுமல்லாமல், கட்டாய மதமாற்றங்கள் மூலமாகவும், கற்பழிப்பு, கட்டாய கல்யாணம், ஒரு இரவு இன்பத்திற்கு பிறகு முடிந்தது என்று சொல்லி சிறுபான்மையினரே இல்லாமல் சுத்தப்படுத்திய நாடு இந்த பாகிஸ்தான். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த நாடு உலகுக்கு காட்டிய ஒரே மகுடம், ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரவாதம், இன அழிப்பு, பெரும்பான்மை அடிப்படைவாதம் மற்றும் இரகசிய அணுசக்தி வர்த்தகம். நானே இம்ரான்கானோட ஸ்பீச்சை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவுக்காகவே பார்த்தேன். முதல் 9 மினிட்ஸ் 9 நிமிஷம் அவர் உண்மையிலேயே காசு பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார், ஃபண்டு தாங்க ஃபண்டு தாங்கன்னு. அப்புறம் அடுத்த 17 நிமிஷம் இந்தியாவை பற்றி மோசமாக பேசிக்கிட்டே இருந்தார். திஸ் கை எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு சட்டசபையிலும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அவர் பேசுகிறதுல ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நிதி தேதோ, காஷ்மீர் ஹமாராஹே, ஹிந்து டெரரிசம், முஸ்லீம் மேசக்ரேட், அப்படி இப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தன்னோட நாட்டு முன்னேற்றத்துக்கு எப்படிங்க ஒர்க் பண்ண முடியும்? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாடு உருப்படவே உருப்படாது. இந்த நாடு பாகிஸ்தான் எப்போ வெடிச்சு சிதறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதில் வேற சவுதி அரேபியா கிங் முகமது பின் சல்மான், அப்புறம் துபாய் அரபு நாடு கிங், இவங்க கூட இம்ரான்கிட்ட நீ சும்மா இந்தியாவை பற்றி தேவையில்லாமல் அதிகமாக பேசுகிறத இந்த மொத்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. இம்ரான்கான் போயிருந்தார் சவுதிக்கு இந்த மாதம் தொடக்கத்தில். இருந்தாலும் கேட்கல. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு சில விஷயங்களை எப்போவுமே மாற்றவே முடியாது, யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். I hope you like this video. If you like this video, please go ahead and tap the like button. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நல்ல வீடியோஸ் யூ வில் கெட் தம் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ட்ரீம் பிக், அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.